மாவட்டம் புளியம்பட்டி வாரசந்தையில் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மாட்டிறைச்சி கடைகளை நகராட்சி நிர்வாகம் திடீரென அப்புறப்படுத்தியது. இதனையடுத்து இடிக்கப்பட்ட அதே பகுதியில் மாட்டிறைச்சி கடைகளை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என புளியம்பட்டி நகராட்சி அலுவலகம் முன்பு பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் தொடர் போராட்டங்களை நடத்தியும் இதுவரை இடிக்கப்பட்ட கடைகளை கட்டித்தர எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஆட்டிறைச்சி மற்றும் கோழி இறைச்சி கடைகளுக்கு அனுமதி வழங்குவதைப் போலவே மாட்டிறைச்சி கடைகளை நடத்திட அறுவை கூடங்களுடன் இணைந்த கடைகளுக்கு அனுமதி வழங்கிட வேண்டும் என சமூக நீதி பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் சத்தியமங்கலம் புதிய பேருந்து நிலையம் அருகே மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சரவணன், மதிமுக மாவட்ட செயலாளர் கந்தசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம், வழக்கறிஞர் சென்னியப்பன், விசிகா பொன் தம்பிராஜன், ஆதித்தமிழர் பேரவை பொன்னுசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். நாங்கள் இந்த கண்டனார்ப்பாட்டத்தில் எச்சரிக்கின்றோம், யாரெல்லாம் அந்த மணிகண்டனுடைய கடையிலே மாட்டிறைச்சி கடையிலே பிளீச்சிங் ஊற்றி செய்தார்களோ அது சட்டப்படி நடவடிக்கை வேண்டும். இதற்கு காரணம் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வாழ்விழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, மாட்டிறைச்சி வியாபாரிகளுக்கு உரிய நஷ்டஈடும் மறுவாழ்வு தருவதோடு உடனடியாக காலக்கெடுவிற்குள் அவர்களுக்காக ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸை அமைத்து கொடுத்து மாட்டிறைச்சி வியாபாரத்திற்கு ஏதும் செய்யாவிட்டால் சட்டப்படி அரசியல் சாசனப்படி குற்றப்படுத்தல் ஆவார்கள். ஆகவே எச்சரிக்கையோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.